ஹாய், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, டேஸ்ட்டாக, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வெஜ் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு இதுதான் வந்து ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ். நம்ம இது இல்லாமல் மிளகாத்தூளோ மல்லித்தூளோ பிரியாணி மசாலாவோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நான் குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது எந்த பிரியாணி புலாவாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, இலக்காய் எல்லாமே போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது எல்லாத்தையுமே வந்து நான் பவுடர் பண்ணி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அந்த டைமில் ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு இலக்காய், சின்ன சைஸில் பட்டை, இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அது கூட ஒன்றா அரைச்சிக்கோங்க. நிறைய கிராம்புலாம் வச்சிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் எல்லாமே ஒரு ஒரு பீஸ் மட்டும் வச்சு ஸ்டார்டிங்கில் அரைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா டார்க் ப்ரௌனில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் சேர்த்துருக்க மசாலா பார்த்தீங்கன்னா பல்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கரம் மசாலா எல்லாத்தையுமே. ஸோ அதனால் அது அப்படியே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா இலை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து ஆயிலில் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளியை நான் மிக்சி ஜாரில் நல்லா இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், இதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், தக்காளியோட ஸ்மெல் எல்லாமே வந்து நல்லா போகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மசாலா கூட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் லோ ஃப்ளேமில். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசியை வந்து ஒரு 30 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போது 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து நான் மீல் மேக்கர் 1 கப் அளவுக்கு சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு கடைசியாக சேர்த்து நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. மீல் மேக்கர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரெட்டு கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இப்போ 3 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நீங்கள் வந்து கிளறி விட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய வெஜ் பிரியாணி, வெஜ் புலாவ், பிரெட் பிரியாணி ரெசிபி இது மாதிரி நிறைய போட்டிருக்கோம். அதோடய லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லை கமெண்ட் செக்ஷன் மேலே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தமாரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனே பார்க்கலாம் இன்னொரு சூப்பரான வீடியோட. உங்களை எல்லோரும் மீட் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச். பை பை.